இந்த அருமையான நிகழ்ச்சிக்கு இங்கே வந்திருக்கும் அருமையா வாசனவர்களுக்கும் அதான் எனக்கு மேடை மீது எனக்கு பேசி எனக்கு பழக்கம் இல்லை. அவர் ராவுத்தர் சார் என்றென்றும் மேலும் மேலும் நல்லா இருக்கணும் எல்லாம் வல்ல இறைவனை வேண்டிக்கிறேன். நன்றி, வணக்கம். ஆயிடு இடிக்கும் வானத்திலே மழை பொழியோ நேரத்திலே மஞ்சா குருவி மப்புள்ள போகுது சோஜா பாட்டு காண தும்புல போகுது இந்த நிகழ்ச்சி தான் ஜோரா நடக்குது. ஆக வெள்ள ஒரு மாலை போட்டு வெளியே வந்து குந்தி கேளு பச்சை ஒரு மாலை போட்டு பக்குவம்மா பாட்டு கேளு ரோஜா ஒரு மாலை போட்டு ரோசமாக நின்று கேளு இந்த மேடை மீது வீற்றிருக்கும் எங்கள் அருமையா வாசனுக்கு அருமையான வாழ்த்து சொல்லு. நன்றி, வணக்கம். அன்பார்ந்த பெரியோர்களே, தாய்மார்களே, பத்திரிகை நண்பர்களே, ஊடக நண்பர்களே, என்னை எங்களை வாழ வைத்துக் கொண்டிருக்கும் தமிழ் சினிமா ரசிகர்களாகி உள்ள அனைவருக்கும் எனது இனிய காலை வணக்கம். அதாவது அழுகிறா அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே எல்லாரும் சொன்னாங்க சந்தோஷம் மகிழ்ச்சி அப்படின்னு சொன்னாங்க. அழுகிறா வேற இல்லை, வையாபுரி வேற இல்லை, நானும் மகிழ்ச்சி தான், நானும் சந்தோஷம் கொடுக்குறவ தான். அதன் அடிப்படையில் தான் குடும்பத்தில் ஒரு உறுப்பினராக எல்லா நிகழ்வுகளையும் கலந்துக்கிட்டு இருக்கேன். அப்புறம் தலைமை தாங்கிறதுக்கு ஒரு எப்போவுமே ஒரு பண்பு வேணும், அதுக்கு ஒரு தகுதி வேணும்னு சொல்லுவாங்க. இது நிறுவனத்தில் எந்த நிகழ்வு நடந்தாலும் அதை தலைமை தாங்கக்கூடிய தகுதியும் பண்பும் அன்பும் இருக்கக்கூடிய ஒரே வல்லவர் நல்லவர் எங்கண்ணன் உங்கண்ணன் நம்ம அண்ணன்னா அது நம்ம வாசண்ணன் மட்டும்தான். அலிகிரியா நிறுவனம் தமிழகத்தினுடைய பிரபலமான புகழ்பெற்ற நிறுவனத்தில் ஒன்று. இன்றைக்கு ஒரு புதிய முயற்சி, அது வெற்றி முயற்சியாக அமைய வேண்டும் என்ற அனைவர் சார்பிலும் அதனுடைய தலைவர் நயனார் ராவுத்தர் அவர்கள் மற்றும் அவர்களுடைய நிர்வாகிகளுக்கு மேடையில் அமர்ந்திருக்கின்ற அனைவர் சார்பிலும் வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் நன்றியையும் முதலிலே தெரிவித்துக் கொள்கிறேன். மேடையில் இருப்பவர்களெல்லாம் மரியாதைக்குரியவர்கள், திரைத்துறையைச் சேர்ந்தவர்கள், அரசியல் துறையைச் சேர்ந்தவர்கள், விளையாட்டுத்துறையைச் சேர்ந்தவர்கள், பல்வேறு புதிய துறைகளை சேர்ந்து அதில் படிப்படியாக உயர்ந்த பெருமை இங்கே இருக்கின்ற அனைவருக்கும் உண்டு. இவர்களெல்லாம் இன்றைக்கு நயனார் ராவுத்தர் அவர்களது புதிய நிறுவனத்தினுடைய தொடக்க விழாவுக்கு வருகை புரிந்திருக்கின்றார்கள் என்றால் நிச்சயமாக ராவுத்தர் அவர்களுடைய நேர்மையான பணி, பண்பு, நல்ல நட்பு இவைகளுக்கெல்லாம் எடுத்துக்காட்டு இன்றைக்கு மேடையிலும் சரி என் முன்னே அமர்ந்திருப்பவரும் சரி பல பிரபலமானவர்கள் தங்களுடைய வாழ்விலே படிப்படியாக உயர்ந்தவர்களெல்லாம் உயர்ந்து கொண்டிருப்பவர்களெல்லாம் இன்றைக்கு உங்களை வார்த்த இங்கே வரைய புரிந்திருக்கின்றோம் என்றால் இதுதான் இன்றைக்கு நீங்கள் வருங்காலங்களிலே மேலும் மேலும் உயர்வதற்கும் முன்னேறுவதற்கும் கிடைக்கின்ற மிகப்பெரிய அங்கீகாரம். எல்லாருடனும் நான் வந்து செயல்படுவேன். அண்ணன் சினிமா பார்ட்னர், ப்ரொடியூசர் பார்ட்னர் நம்ம ஜாக்குவார் தங்க அண்ணன் இருக்கிறாங்க, மேடம் இருக்கிறாங்க, அவங்க ப்ரொடியூசர், அவங்க தான் ப்ரொடியூசர் தான். அது மாதிரி நிறைய வந்து என்னுடன் இருப்பவர்கள் அனைவருமே என்னுடைய சக பார்ட்னர்ஸ் தான். யாருமே வந்து வெளியாள் இல்லை, நான் யாரையும் வேலைக்கும் வைக்கலை. அதனால் ஐயா வந்து கவலைப்படுவாங்க. மேக்ஸிமம் வந்து எல்லோரும் பாதி பாதி பிரித்து எடுத்து என்னோட ஒரு 1000 பேர் இருக்கிறாங்க, 1000 நான் பாதி தான். அதனால் வந்து அவங்க எல்லாத்தையும் என்னோட பங்கு போட்டுக்கிறவாங்க. இங்கே இருக்கிற வந்திருக்கிற எல்லாருமே என்னுடைய வெல்விசர்ஸ் மட்டும்தான், எனக்காக வந்தவங்க அப்படின்னு நான் ரொம்ப பெருமையாக சொல்லுவேன். அதில் முக்கியமாக வந்து ஐயாவை சொல்லுவேன். ஐயாவை நான் சொல்ல வேண்டியதே இல்லை, ஏன்னா எல்லாருக்குமே ஐயாவை பற்றி தெரியும். ஐயா எப்படி எளிமையாக எவ்வளோ இதாக இருக்கிறாங்க, எவ்வளோ பந்தா இல்லாமல் இருக்கிறாங்க. நான் வந்து ஐயாவை பார்த்து பார்த்து தான் ஒரு ஒரு விஷயமே செய்வேன். அது சார் அண்ணன் சொன்ன மாதிரி நான் 1 to 15 cars வச்சுருக்கிறேன். ஆடி, ஜாக்குவார், பிஎம்டபிள்யூ, பென்ஸு எல்லா காரும் வச்சுருக்கிறேன். 2-wheeler தான் போவேன் மேக்ஸிமம். எதுக்குன்னா ஐயா பார்த்தீங்கன்னா அந்த வண்டியில் மட்டும்தான் போவாங்க, வேறு எதுலையும் 10 பேரை கூட்டி போக மாட்டாங்க, 20 பேரை கூட்டி போக மாட்டாங்க. ஏர்போர்ட் போனால் ஒரு ஆள் தான் போவாங்க, ஃப்ளைட்டில் போனால் ஒரு ஆள் தான் போவாங்க. 10 பேரை கூட்டிகிட்டு போகிறது, படையை திரட்டிட்டு போகிறது, பந்தா பண்ணுறது, இது எதுவுமே ஐயா கிட்ட இல்லை. நான் ஐயாவுடைய தொண்டன், ஐயாவுடைய தொண்டன்னா ஐயாவுடைய வழியில் தான் நான் இருக்கணும். அலெக்ரியா நிறுவனத்தின் சார்பிலே இன்றைக்கு ஆம்னி பஸ் பொதுமக்களுடைய சேவையை
தொடங்கக்கூடிய ஒரு நல்ல நிகழ்ச்சி நடைபெற்றிருக்கிறது. ஆம்னி பஸ்ஸின் மூலம் தமிழகத்திலே ஏழை எளிய நடுத்தர மக்கள் அதிக அளவிலே இப்பொழுதெல்லாம் பயணம் செய்யக்கூடிய நிலை ஏற்பட்டிருக்கிறது. அரசு பேருந்துகள் ஒருபுறம், மறுபுறம் தனியார் ஆம்னி பஸ்கள் மக்களுக்காக சேவை செய்ய வேண்டும் என்று அலெக்ரியா நிறுவனம் இந்த புதிய முயற்சியை வெற்றிகரமாக தொடங்கியிருக்கிறது. கொரோனா காலத்திலிருந்து இதுபோன்ற குறிப்பாக பேருந்து போக்குவரத்து நடத்துபவர்களுக்கு பல சிரமங்கள் தொடர்ந்து இருக்கிறது. சிரமங்களை தாண்டி மக்களுக்கு பல தடங்களிலே உதவிகரமாக இருக்க வேண்டும் என்று அலெக்ரியாருடைய தலைவர் திரு நயினார் நம்முடைய நாகேந்திரன் அவர்களும் நயினார் ராவுத்தர் அவர்களும் அவரை சார்ந்த நண்பர்களும் இந்த முயற்சியை மேற்கொண்டிருக்கிறார்கள். தமிழகத்தினுடைய அரசை பொறுத்தவரையிலே என்னுடைய வேண்டுகோள், ஆம்னி பஸ் உரிமையாளர்களுக்கு கொரோனா காலத்திற்கு பிறகு தொடர்ந்து பல பிரச்சனைகள் நிலவி வருகிறது. அதனை அரசுக்கு அவர்கள் கோரிக்கையாக கொடுத்திருக்கிறார்கள். குறிப்பாக ஓடாத நேரத்திலும் கூட பஸ்களுக்கு குவார்ட்டர்லி டாக்ஸ் கட்ட வேண்டும் என்பது அவர்கள் மீது மிகப்பெரிய சுமையை கொடுப்பதாக இருக்கிறது. அதனை அரசு ரத்து செய்ய வேண்டும். குறிப்பாக கொரோனா காலத்திலே குவார்ட்டர்லி டாக்ஸ் கட்டுவதை சிறிது காலம் தள்ளுபடி செய்யக்கூடிய நிலையை அரசு ஏற்படுத்தி மீண்டும் தமிழகம் முழுவதும் ஆம்னி பஸ்கள் பழையபடி எல்லா முக்கிய மாவட்டங்களுக்கும் நகரங்களுக்கும் ஏன் சில பேரூராட்சிகளுக்கும் கூட செல்லக்கூடிய நிலையை அரசு ஏற்படுத்தி தர வேண்டும். அதற்கு ஆம்னி பஸ்ஸினுடைய உரிமையாளர் கொடுத்த கோரிக்கையை தமிழக அரசு நிறைவேற்ற வேண்டும் என்று தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் சார்பிலே கேட்டுக்கொள்கிறேன். இதை மட்டும் போடுங்க சார். இன்னைக்கு முக்கியமா நான் விழுப்புரம் போறேன், அங்கேயும் பிரஸ் மீட் பண்ண போறேன். நீங்க பொதுவா பெட்ரோல் டீசல் கேஸ் விலை தற்காலிகமாக உயரக்கூடிய நிலை இருந்தாலும் கூட இது நிரந்தரமான நிலையாக இருக்கக்கூடாது. வருகின்ற நாட்களிலே படிப்படியாக இதனுடைய விலையை கண்டிப்பாக மத்திய அரசு, மாநில அரசு இருக்கின்ற பங்கு இவைகள் இதனை குறைக்கக்கூடிய சூழலை உறுதியாக ஏற்படுத்த வேண்டும். இது அவசிய தேவையாக மக்களுக்கு இருக்கிறது. அனைத்து தரப்பு மக்களும் இதனை நாள்தோறும் உபயோகிக்கின்ற ஒரு சூழல் இருக்கிறது. குறிப்பாக கொரோனா காலத்திலே உலகம் முழுவதும் பல்வேறு துறைகள் பாதிக்கப்பட்டிருக்கிறது. எண்ணெய் கேஸ் நிறுவனங்கள் கட்டுப்பாடு இல்லாமல் உலகளவிலே இன்றைக்கு விலை உயர்வு இன்டர்நேஷ்னல் லெவல் என்று கூறுகிறோமோ அந்த வகையில் இருப்பதன் காரணமாக தற்காலிக தாக்கம் இந்தியாவில் இருக்கிறது. இது மக்களை பாதிக்கிறது என்பதில் யாருக்கும் மாற்றுக்கிறது கிடையாது. இந்த நிலை நிச்சயமாக வருகின்ற மாதங்களிலே மாறும். அதற்கு உத்தரவாதம் கொடுக்கும் வகையிலே மத்திய அரசு நடவடிக்கைகளை எடுக்க துவங்கியிருக்கிறது. மாநில அரசும் மத்திய அரசுக்கு உதவிகரமாக செயல்பட வேண்டும் என்று தமாக சார்பிலே கேட்டுக்கொள்கிறேன். அகம விதிகள் முறையாக சரியாக நடைபெறுத்த வேண்டும் என்பதுதான் இதில் மிக முக்கிய முக்கியம். இதில் எந்த சந்தேகமும் யாருக்கும் இருக்கக்கூடாது. எனவே இத்துறை அதற்கு உத்தரவாதம் கொடுக்க வேண்டும். குவார்ட்டர்லி டாக்ஸ் பேருந்துக்கு
டால் கேட் அதிகமாக இருக்கு, பிளாசா அதிகமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. நான் சொல்லுங்க சார், டோல் பிளாசா வந்து ஜென்ரலாக குறைச்சா மக்களுக்கு நிச்சயமாக வசதியாக இருக்கும். அதனை அரசு பரிசீலனை செய்ய வேண்டும் என்பது தான் எங்களுடைய வேண்டுகோள். தேங்க்யூ சார். விழுப்புரத்தில் 4 மணிக்கு விழுப்புரத்தில் பிரஸ் மீட்டிங் அங்கே அதெல்லாம் வச்சுக்கிறேன்.